வெல்கம் டு ஆல் இன்றைக்கி நம்ம எய்த்து சோஷியல் சமச்சீர் சமச்சீர்கல்வியில் ஹிஸ்ட்ரியில் யூனிட் செவன் அர்பன் சேஞ்சஸ் ட்யூரிங் தி பிரிட்டிஷ் பீரியட் ஸோ பிரிட்டிஷோட பீரியடில் நகரப்புறங்கள் ஸோ அர்பன் டவுனில் வந்து என்னென்ன சேஞ்சஸ் வந்து மாற்றங்களை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் தி க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் டவுன்ஸ் இன் ஏன்ஷியன்ட் அண்ட் மிடவல் பீரியட்ஸு analyze the nature and feature of urbanization under the british period learn about the emergence of new urban centers such as cantonments hill stations and port cities and trace the origin and growth of madras these are the learning objectives of this lesson first introduction

ஸோ ப்ரீ ஹிஸ்ட்ரி தோன்றினதுக்கு முந்தைய காலத்தில் பார்த்தீங்கன்னா அப்பயுமே வந்து நகரங்கள் வந்து ரொம்பவே செழிப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்தியாவில் டவுன்ஸை வந்து த்ரீ டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸாக பிரிக்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து ஏன்ஷியன் டவுன்ஸு அடுத்து மிடவல் டவுன்ஸு அண்ட் தென் மாடர்ன் டவுன்ஸு ஸோ இதில் வந்து ஏன்ஷியன் டவுன்ஸ் அப்படின்னாக்கா பண்டைய காலங்களில் வந்து எப்படி இருந்துச்சு அந்த தென்னு மிடேவல் அப்படின்னாக்கா இடைக்காலத்தில் அந்த என்ன மாடர்ன் அப்படின்னாக்கா இப்போ இருக்கிற நவீன Okay, wow. so first ancient towns. In ancient times, towns emerged in and around of residential place of kings and its location, easily accessible to sea and rivers for trade. Most of them developed as administrative, religious, and cultural centers. Harappa, Mohanjadaro, Varanasi, Allahabad, and Madurai are well known ancient towns. <coughs> ஸோ பண்டைய காலங்களில் வந்து டவுன்ஸ் அப்படின்றத எதை எதை வச்சு மென்ஷன் பண்ணாங்க அப்படின்னாக்கா ராஜாக்கள் வாழக்கூடிய இடங்கள் ஸோ ராஜா கிங்கு வந்து எந்த பிளேஸில் வசிக்கிறாங்களோ அந்த பிளேஸை அதை சுற்றி இருக்கிற பகுதிகளில் வந்து கடலோ அல்லது நதியோ இருக்கும் ஸோ அது எதுக்காக அப்படின்னு அவங்க வந்து ட்ரேட் பண்ணுறதுக்காக இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி ஒரு லொக்கேஷனை தான் டவுன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்க இருந்த மோஸ்ட் ஆஃப் தி டெவலப்ஸ் டவுன்ஸ் வந்து நல்லா டெவலப்டாக தான் இருக்கும் அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லாயிருக்கும் அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு ரிலீஜியஸ் சிம்பிள் இருக்கும் அண்ட் தென் கல்ச்சுரல் சென்டர்ஸ் இருக்கும் ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளாக அவங்க சொல்கிறது பார்த்திங்கன்னா ஹராப்பா மொஹஞ்சதாரோ வாரணாசி அலகாபாத் அண்ட் மதுரை இது எல்லாமே வந்து ஏன்ஷியன்ட் டவுன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மதுரை அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அங்கே வந்து மதுரை மீனாட்சி டெம்பிள் இருக்குது ஸோ ஒரு ரிலீஜியஸ்க்கு வந்து அடையாளமா தென் கல்ச்சுரல் சென்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மதுரை தமிழ் சங்கம் இதெல்லாமே நம்ம சொல்லலாம் அண்ட் தென் மிடியவல் டவுன்ஸ் ஸோ இடையாலத்தில் எப்படி இருந்துச்சு நகரங்களோட வளர்ச்சி டியூரிங் மிடியவல் டைம்ஸ் மோஸ்ட் ஆஃப் தி டவுன்ஸ் டெவலப்ட் ஆஸ் ஹெட் குவா்டர்ஸ் ஆஃப் பிரின்சிபாலிட்டிஸ் அண்ட் கிங்டம்ஸ் தி ஃபங்க்ஷன் எய்தர் ஃபோர்த் சிட்டி ஆர் ஃபோர்த் சிட்டி இம்பார்டண்ட் எமோங் தேம் ஆர் டெல்லி ஹைதராபாத் ஜெய்ப்பூர் லக்னோ ஆக்ரா அண்ட் நாக்பூர் ஸோ மிடவல் பீரியடில் வந்து எப்படி நகரங்கள் இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி டவுன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெட் குவார்ட்டர்ஸு ஸோ ராஜாக்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸை அதை பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு ராஜா இப்போ ஒரு கிங்டம் வந்து எந்த இடத்துல இருக்குது அந்த கிங்டமோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு டவுனாக தான் இருந்துச்சு ஸோ அதனுடைய மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்திங்கன்னா ஒன்று அது வந்து கோட்டை ஸோ ஃபோர்த் சிட்டி அப்படின்னாக்கா கோட்டையாக இருக்கும் ஸோ நிறைய பில்டிங்ஸாக இருக்கும் அப்படி இல்லைனா ஃபோர்த் சிட்டி அப்படின்னாக்கா துறைமுகங்கள் சார்ந்த இடமாக இருக்கும் ஸோ அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டவுன்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா டெல்லி ஹைதராபாத் ஜெய்ப்பூர் லக்னோ ஆக்ரா அண்ட் நாக்பூர் இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் டவுன்ஸாக சொல்கிறாங்க And then modern periods. So Navina every towns town. With the arrival of Europeans brought about new changes in the development of towns. They first developed some coastal towns such as Surat, Daman, Goa and Pondicherry. The British after co consolidate... Their power in India developed three main cities, Mumbai, Chennai, and Kolkata, as the administrative headquarters and trading centers. With the extension of domination, they developed new towns depending on its location, purpose, and resource. The newly developed towns are known differently as hill towns, industrial towns, court towns, railway station towns. குவான்டமேன்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டவுன்ஸு ஸோ பிரிட்டிஷ் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் நகரப்புறங்கள் ஸோ டவுன்ஸில் வந்து நிறையவே டெவலப்மெண்ட்ஸ் இருந்துச்சு அந்த நியூ சேஞ்சஸ்லாம் இருந்துச்சு ஸோ ஃபஸ்ட்டு வந்து டெவலப் பண்ணது பார்த்திங்கன்னா கோஸ்டல் டவுன்ஸ் தான் ஸோ கோஸ்டல் டவுன்ஸ் அப்படின்னாக்கா கடலொட்டின பகுதிகள் ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சூரட்டு டாமன் கோவான் பாண்டிச்சேரி இதெல்லாமே எல்லாமே சொல்கிறாங்க ஸோ பிரிட்டிஷ் வந்து இந்தியாவுக்குள்ளே அவங்களுடைய பவரை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க மூணு முக்கியமான சிட்டிஸை வந்து டவு டெவலப் பண்ணுறாங்க அது என்னென்ன சிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மும்பை சென்னை அண்ட் கொல்கத்தா ஸோ இதை வந்து அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் குவார்டர்ஸாகவும் வச்சுக்கிறாங்க அட் த சேம் டைம் ட்ரேடிங் சென்டராகவும் வச்சுக்கிறாங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய டாமினேஷன் வந் டாமினன்ஸ் ஸோ அவங்க வந்து இந்தியாவை அவங்க கண்ட்ரோல் கீழே கொண்டு வரப்போ புது டவுன்ஸ் வந்து நிறையாவே வந்து டெவலப் பண்ணுறாங்க அதை வந்து அந்த லொக்கேஷன் அந்த அவங்க எந்த பர்பஸ்க்காக ஸ்டார்ட் பண்ணாங்க அங்கே வ அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான ஆதாரம் என்ன அதை பேஸ் பண்ணி அந்த டவுனுக்கு நேம் வச்சாங்க ஸோ அந்த மாதிரி அவங்க புதுசாக டெவலப் பண்ண டவுன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அதனுடைய முக்கியத்துவத்தையே நேம் வச்சுதாங்க ஸோ இது வந்து அவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி அவங்க புதுசாக ஸ்டார்ட் க்ரியேட் பண்ண டவுன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹில் டவுன்ஸு இண்டஸ்ட்ரியல் டவுன்ஸு கோட் டவுன்ஸு ரயில்வே ஸ்டேஷன் டவுன்ஸு குவான்டமேன்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டவுன்ஸ்னு பிரித்து வச்சாங்க யூனிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் அர்பனைசேஷன் அண்டர் தி பிரிட்டிஷ் ஸோ பிரிட்டிஷ் அவங்க அவங்களுடைய தனித்துவம் அப்படின்னு சொல்லலாம் டி டிஇன்டஸ்ட்ரியலைசேஷன் ஸோ டி இண்டலைசேஷன் அப்படின்னாக்கா தொழில்களை முடக்கிறது ஸோ ஏற்கனவே நம்ம செஞ்சிட்ருந்த தொழிலை வந்து நிறுத்தி வச்சுட்டு அதுக்கு பல புது தொழிலை அவங்க டெவலப் பண்ணுறது இல்லை ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு கூட சொல்லலாம் இன் தி பிகினிங் ஆஃப் எயிட்டீன்த் செஞ்சுரி தி பாலிசிஸ் ஆஃப் தி பிரிட்டிஷ் ப்ரூவ் ஹார்ம்ஃபுல் டு தி ப்ராசஸ் ஆஃப் அர்பனைசேஷன் லேட்டர் தி எக்கனாமிக் பாலிசிஸ் ஃபாலோட் பை தி பிரிட்டிஷ் லெட் டு தி ராபிட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் இந்தியன்ஸ் எக்கானமி இன் எ கொலனியல் எக்கானமி அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் சிட்டிஸு ஸோ எயிட்டீன்த் சென்ச்சுரி ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா வந்து பிரிட்டிஷ் வந்து நிறைய பாலிசிஸ் வந்து கொண்டு வந்தாங்க எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நகரமாக்குதல் அதுக்கு எதிராக இருந்த ஒரு சில நிர்பண கட்டளைகள் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி கொண்டு வந்தாங்க ஸோ அது வந்து இங் பிரிட்டிஷ் அவங்க பிரிட்டிஷ் ஃபாலோ பண்ண எக்கனாமிக் ஸ்டேட்டஸும் இந்தியன்ஸ் ஃபாலோ பண்ண எக்கனாமிக் ஸ்டேட்டஸும் டோட்டலே டிஃப்ரென்ஸாக இருந்துச்சு ஸோ பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் கொலோனியல் எக்கனாமிக் சிஸ்டம் வந்து அவங்க ஃபாலோ பண்ணாங்க அதே சேம் எக்கானாமிக் சிஸ்டத்தை வந்து இந்தியாவுக்குள்ளேயும் அவங்க நுழைச்சாங்க ஸோ இது வந்து சிட்டிஸ் டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு முக்கிய காரணமாகவும் இருந்துச்சு வித் தி ஹெல்ப் ஆஃப் ஒன் வே ஃப்ரீ ட்ரேட் Predominance of British, Indian manufacturing industries were destroyed. The effect of this wholesale destruction of the Indian manufacturing industries led to the ruin of the millions of artisans and craftsmen. There was a sudden collapse of the urban handicrafts industry, which had for centuries made India's name in the markets of the entire civilized world. ஸோ பிரிட்டிஷ் வந்து ஒன் வே ஃப்ரீ ட்ரேட் மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணாங்க அதாவது ஒருத்தர் மட்டும் வணிக வர்த்தகம் செய்கிற மாதிரி ஸோ அதனுடைய விளைவாக பார்த்து அதனுடைய விளைவாக ஸோ அதனுடைய டிஃப் ரிஃப்ளெக்ஷன் என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா இந்தியன் இன் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்து அழிஞ்சிருச்சு ஸோ இந்தியாவில் வந்து ஹோல்சேலாக வியாபாரம் பண்ணவங்க அண்ட் தென் வந்து தொழில் செஞ்சிகிட்ருந்தவங்க அவங்க தொழில் எல்லாமே முடிங்க முடங்கிடுச்சு ஸோ இதனால் நிறைய கலைகளும் அண்ட் தென் வந்து கிராஃப்ட் செஞ்சவங்களும் அவங்களாம் வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டாங்க ஸோ ச ஸ்டடனாக வந்து இந்த அளவுக்கு இந்தியன் கைப்பொருள் தொழில்கள் எல்லாமே வந்து முடங்கியதுனால வந்து இந்தியாவோட மார்க்கெட் வந்து ரொம்பவே பின்தங்கிடுச்சு ஸோ அண்ட் தென் அவங்களோடைய ஸோ பிரிட்டிஷோட ப்ராடக்ட்ஸை வந்து இந்தியாவில் கொண்டு வந்து அவங்க சேல்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க Towns and cities, long famed for their specialized product, gazed continually shrinking market. As a result, world-populous manufacturing towns such as Dhaka, Mushirabad, Surat, and Lucknow lost their previous importance. The entire industrial structure crashed down under stiff competition of imported goods. So, ரொம்ப நாளாக வந்து சிறப்பாக உற்பத்தி பண்ண பொருள்கள் வந்து ரொம்ப புகழ் பெற்று இருந்துச்சு நகரப்புற சந்தையில் அது வந்து தொடர்ந்து குறைய ஆரம்பிச்சிச்சு ஸோ ஏற்கனவே பாப்புலராக இருந்த ஒரு ப்ராடக்ட் வந்து அதனுடைய மார்க்கெட்டை டோட்டலாக இழந்துருச்சு ஸோ அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேமஸான பழைய உற்பத்தி மேனுஃபேக்சரிங் டவுன்ஸெலாம் பார்த்தீங்கன்னா டாக்கா முசிராபாத் சூரத் அண்ட் லக்னோ ஸோ எல்லாமே அதனுடைய முக்கியத்துவத்தை இழந்துருச்சு ஸோ என்டையர் ஸோ இதனால் வந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களை வந்து கடுமையான போட்டியில் வந்து ஒட்டு மொத்தமாக தொழில்துறை கட்டமைப்புக்கு செயலிருந்து போயிடுச்சு ஸோ இம்போர்ட்டட் குட்ஸ் தான் வந்து வாங்க ஆரம்பித்தாங்க ஸோ உள்நாட்டிலையே வந்து மேக் பண்ண ப்ராடக்ட்ஸை வந்து Yara ovlok bangla. The traditional industrial base of Indian cities, made by the indigenous handicraft products, was destroyed by industrial revolution. The high import duties and other restrictions imposed on the import of Indian goods into Britain and Europe led to the decline of Indian industries. Thus, India became the agricultural colony of Britain. ஸோ இதனோட முடிவாக எப்படின்ச்சுன்னா பாரம்பரியமாக நாம் கைவினை தொழில் வந்து செஞ்சிட்ருந்தோம் ஸோ அந்த பொருட்கள் வந்து உற்பத்தி செய்கிற நகரங்களும் புயற்சி விளைவாக அழிஞ்சிருச்சு அதனால் அதிகப்படியான இறக்குமதி ஸோ இம்போர்ட்டட் குட்ஸ் அதுக்கு வரி செலுத்தி நாம் ஏற்றுமதி சார்ந்த பிற கட்டுப்பாட்டு காரணமாக இந்திய பொருள் வந்து பிரிட்டன் அந்த ஐரோப்பிய நாடுகளை வந்து இறக்குமதி பண்ணாங்க ஸோ இதனால் வந்து இந்தியா வந்து ஒரு அக்ரிகல்ச்சுரல் பேஸ்டு காலனி கண்ட்ரி அப்படின்ற ஒரு முத்திரையை பதிச்சாங்க ஸோ அக்ரிகல்ச்சர் தான் இந்தியா அப்படின்னாக்க ஒரு அக்ரிகல்ச்சர் கண்ட்ரி இங்கே வந்து எந்த ஒரு தொழிலும் வந்து செய்ய முடியாது அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு சேஞ்ச் பண்ணாங்க டிஅர்பனைசேஷன் ஸோ நகரமயமாக்குதல் வந்து எப்படி எதனால் குறைஞ்சிது the transformation of indians economy into a colonial one a market for the manufacturers and a source for the supply of the raw materials to their industries hit hard the industrial and commercial base of a number of towns so india product manufacture pannamudiyathu ஸோ அது வந்து அதுக்கான ரா மெட்டீரியல்ஸ் மட்டும்தான் சப்ளை பண்ணும் ஸோ இருந்து ரா மெட்டீரியல்ஸ் ஸோ மூலப்பொருட்களை வாங்கி பிரிட்டிஷ் வந்து ஒரு பொருளை உருவாக்க ஆரம்பித்தாங்க ஸோ இதனால இந்தியாவோட தொழில் வந்து முடங்கியது அதனால வந்து நகரங்கள் ஆகிறது வந்து குறைஞ்சிது தி கிராஜுவல் எரோஷன் ஆஃப் கிங்ஸ் பவர்ஸ் லெட் டு தி டிஸ்மிஸ் ஆஃப் டவுன்ஸ் அசோசியேட்டட் வித் த ரூல் ஆக்ரா ஒன்ஸ் அண்ட் இம்பீரியல் சிட்டி இன் தி ஃபர்ஸ்ட் க்வார்டர் ஆஃப் நைன்டீன்த் சென்ச்சுரி வாஸ் சரவுண்டட் பை எக்ஸ்டென்சிவ் ரூல்ஸ் ஆல் அரவுண்ட் தி நேட்டிவ் ரூலர்ஸ் லாஸ்ட் தர் கிங்டம் டு தி பிரிட்டிஷ் பை மீன்ஸ் ஆஃப் வேரியஸ் பாலிசிஸ் ஆஃப் தி கொலனியல் பவர் ஸோ மன்னர்கள் ஆட்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி பிரிட்டிஷ் கண்ட்ரோல்கீழே ஒரு கிங்டம் போ போக ஆரம்பிச்சுது ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் டவுன்ஸ் எல்லாமே வந்து அழிய ஆரம்பிச்சிருச்சு ஸோ நைன்டீன்த் செஞ்சுரி ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஆக்ரா வந்து ரொம்ப ஃபேமஸாக ஒரு டவுனாக இருந்துச்சு ஸோ அதை சுற்றினும் பல டவுன்கள் வந்து உருவாயின ஸோ எப்போ ஆக்ராவோட ராஜா தன்னுடைய கிங்டமை வந்து இழந்தாரோ பிரிட்டிஷ்கிட்ட அப்போவே அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிச்சு ஸோ பிரிட்டிஷோட கொலனியல் பவர் நிறைய பாலிசிஸ் போட்டாங்க ஸோ அதை தாக்கு பிடிக்க முடியாமல் ஒவ்வொரு ரூலர்ஸும் அவங்களுடைய கிங்டம்மை இழக்க ஆரம்பித்தாங்க ஸோ அதனால் நகரங்களோட எண்ணிக்கையும் குறைய ஆரம்பிச்சுது அனதர் ஃபேக்டர் விச் கான்ட்ரிபியூட்டட் டு தி டிக்ளைன் ஆஃப் தி அர்பன் சென்டர்ஸ் ஆஃப் தி ப்ரீ பிரிட்டிஷ் பீரியட் வாஸ் தி இன்ட்ரட்ஷன் ஆஃப் தி நெட்ஒர்க் ஆஃப் ரயில் ரோட்ஸ் இன் இந்தியா Since 1853, the introduction of the railways resulted in the diversion of trade routes, and every railway station became a point of export of raw materials. The railways enabled British manufacturers to reach every nook and corner of the country and uprooted the traditional industries in the village of the country. ஸோ பிரிட்டிஷ் காலத்தில் நகரமயமங்கள் வீழ்ச்சி பங்களிதும் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட்டீன் ஃபிஃப்டி த்ரீல இந்தியாவுக்கு அவங்க அறிமுகப்படுத்தின ரயில்வே சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த ரயில்வே சிஸ்டம் வந்து அறிமுகப்படுத்தினுடைய விளைவாக பார்த்து விளைவு என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர்த்தக பாதைகளை வந்து திசை திருப்பம் பட்ட ஒவ்வொரு ரயில் நிலையமும் மூலப்பொருள்களை ஏற்றுமதி செய்கிற ஒரு இடமாக மாறிடுச்சு ஸோ ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷன்லேயும் மூலப்பொருள் ஸோ ஒரு தொழிற்சாலைக்கு தேவையான மூலப்பொருளை மட்டும்தான் அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எடுத்துக்க ஆரம்பித்தாங்க ஸோ அதன் காரணமாக பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ரயில்வேஸ் வந்து இந்தியாவுக்குள்ளே ஒவ்வொரு மூளை முழுக்கு எல்லா பகுதிகளிலும் இருக்கக்கூடிய போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ஸோ பிரிட்டிஷ் ஆரம்பித்த இந்த ரயில்வே சிஸ்டம் வந்து இந்தியாவில் ஒவ்வொரு மூளைகளிலும் தென் வந்து ஒவ்வொரு கார்னர்ஸ்லேயும் வந்து போக ஆரம்பிச்சிச்சு ஸோ இது வந்து எல்லா வில்லேஜ் ட்ரெடிஷ்னல் இந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய பழங்கால இண்டஸ்ட்ரீஸையும் அடியோட நசுக்க ஆரம்பிச்சிச்சு தி க்ரோத் ஆஃப் நியூ அர்பன் சென்டர்ஸு ஸோ புதிய நகர மையங்களின் வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் The British developed new centers of trade like Calcutta, Madras, and Bombay on the eastern and western coastal areas. Madras 1639, Bombay 1661, and Calcutta 1690 cities, which the British largely created and fortified. All those were yearly fishing and viewing villages.

பாம்பேயில் ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஒன்றாவது வருஷமும் கல்கட்டாவில் ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணா தொண்ணூறில் நிறைய புது சிட்டிகளை ஆரம்பித்தாங்க ஸோ அங்கே வந்து அவங்க வந்து கட்டமைப்புகள் ஸோ நகரங்களோட கட்டமைப்புகள் வந்து ரொம்பவே பெருசாகவும் அண்ட் தென் வலுவாகவும் இருந்துச்சு ஸோ இது எல்லாமே இதுக்கு ட்ரேடிங் சென்டராக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபிஷ்ஷிங் பா போர்ட்டா பாயிண்டாகவும் அண்ட் தென் வியூவிங் நெசவு தொழில் செஞ்ச வி வில்லேஜாகவும் இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் வந்து அங்கே ஹோம்ஸு ஷாப்ஸ் அண்ட் தென் சர்ச்சஸ் எல்லாமே வந்து பில்ட் பண்ணிக்கிட்டாங்க அண்ட் தென் அதை வந்து அவங்க கமர்ஷியல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் குவார்ட்டர்ஸாக மாற்றிக்கிட்டாங்க ஃப்ரம் தி மிட் எயிட்டீன்த் சென்ச்சுரி தேர் வாஸ் ஏ நியூஸ் ஃபேஸ் ஆஃப் சேஞ்சு

So, Battle of Plassey 1757ல, British win பண்ணந்து கப்பிறோம் English East India Company ஓட ஆதிக்க வந்து இந்தியாவில் அதிகமாக ஆரமிச்ச காலும் அதுதான் A new trend of urbanization began in the latter half of the 19th century as a result of the opening of Swiss Canal, introduction of steam navigation, construction of railways, Canals, harbors, growth of factory industries, coal mining, tea plantation, banking, shipping, and insurance. Changes in the network of trade were reflected in the development of urban centers. So, um, நகரமயமா ஆக்கறதுல வந்து நியூ ட்ரெண்டை வந்து நைன்டீன்த் சென்சுரி பாதிக்கு மேலே ஆரம்பித்தாங்க ஸோ அதுக்கு முக்கிய வழிவகுத்த காரணி காரணிகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்விஸ் கேனல் ஓப்பன் பண்ணது அப்புறம் வந்து ஸ்டீம் நேவிகேஷனை அறிமுகப்படுத்துது அப்புறம் ரயில்வே சிஸ்டத்தை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது அண்ட் தென் கேனல்ஸு ஹார்பர்ஸு அப்புறம் வந்து ஃபேக்ட்ரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணது அண்ட் தென் கோல் மைனிங்கு டீ பிளான்டேஷன் பேங்கிங் ஷிப்பிங் அண்ட் தென் இன்சூரன்ஸ் இது எல்லாமே வந்து நகரங்கள் வந்து அதிகமாகிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்துச்சு அண்ட் தென் நெட்வொர்க்ஸ்லேயும் தென் அவங்களுடைய ட்ரேடிங்லேயும் வந்து நிறைய சேஞ்சஸ் இருந்துச்சு ஸோ அதனுடைய விளைவாக வந்து நிறைய நகரங்கள் வந்து உருவானுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் அர்பன் ஏரியா இஸ் ஒன் தட் ஹாஸ் ஏ ஹ ஹை பாப்புலேஷன் டென்சிட்டி என்கேஜ்டு இன் ஆக்குபேஷன் அதர் தென் ஃபுட் ப்ரொடெக்ஷன் லிவிங் இன்ஏ ஹைலி பில்ட் என்விரான்மெண்ட் ஸோ ஒரு நகரப்புற பகுதி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிக மக்கள் தொகை வந்து இருக்கும் அட அடர்த்தியோட உணவு உற்பத்தி இல்லாத தொழில்களில் ஈடுபடுற ஒரு நகர ஒரு என்விரான்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பீப்புள் வந்து அதிகமாக லீவ் பண்ணுவாங்க ஸோ அவங்க வந்து ஃபுட் ப்ராடக்ட் எதுவும் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க அதை தவிர மீதி உள்ள தொழில்கள் தான் செய்வாங்க ஸோ அடுத்தது போர்ட் சிட்டிஸு the british arrived in india for trading madras calcutta and bombay became the important ports they played important role in trade these cities became the prominent commercial areas with tall european styled buildings the english east india company built its factories and fortified them for the protection for the settlement ஃபார்ட்ஸ்டைன் ஜார்ஜ் இன் மெட்ராஸ் அண்ட் ஃபோர்ட் வில்லியம் இன் கல்கட்டா வேர் பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸு ஸோ போர்ட் சிட்டிஸ் அதாவது துறைமுக நகரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பிரிட்டிஷ் வந்து இந்தியாவுக்கு ட்ரேடிங்காக தான் வந்தாங்க ஸோ அந்த மாதிரி அவங்க ட்ரேடிங்க்க்கு வந்தப்போ அவங்க முக்கியமான துறைமுகங்களாக கருதுனது மெட்ராஸு கல்கட்டா அண்ட் தென் பாம்பே ஸோ இது வந்து அவங்களுக்கு ரொம்பவே முக்கியமாக இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து கமர்ஷியல் ஏரியாஸில் வந்து யூரோப்பியன் ஸ்டைல்ஸில் ரொம்ப டாலான பில்டிங்ஸ்லாம் பில்ட் பண்ணுறாங்க அண்ட் தென் இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து அவங்களுடைய ஃபேக்ட்ரிஸு அண்ட் தென் வந்து ஃபோர்ட்டிஃபைடு ஸோ அவங்களுடைய பாதுகாப்புக்காக வணிக வளாகங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் கோட்டைகள் கோட்டையை வந்து பில்ட் பண்ணுறாங்க ஸோ எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா அவங்களுடைய பாதுகாப்புக்கும் அவங்க நிரந்தரமாக இங்கே செட்டில் ஆகிறதுக்கும் ஸோ அந்த மாதிரி அவங்க கட்டின கோட்டைகள் பார்த்திங்கன்னா ஃபோர்ட் ஸ்டெயின் ஜார்ஜ் அப்படின்றது மெட்ராஸில் அண்ட் தென் ஃபோர்ட் வில்லியம் வந்து கல் இதெல்லாம் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க ஸோ இங்கே பாருங்கள் கொலனியல் அர்பன் டெவலப்மெண்ட்டு ஸோ இந்தியாவுடைய காலனி காலனித்துவ நகர வளர்ச்சி எப்படி இருந்துச்சுட்டு ஸோ இதை வந்து ஃபோர் பார்ட்ஸாக வந்து பிரிக்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து போர்ட் சிட்டிஸ் செகண்ட் வந்து குவான்டமேன்ஸ் தேர்டு ஹில் ஸ்டேஷன்ஸ் அண்ட் தென் ஃபோர்த் ரயில்வேஸ் ஸோ போர்ட் சிட்டிஸ் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஆஃப் ப்ரொவின்ஷன்ஸ் டெவலப்ட் அண்டர் சாரி அரௌண்ட் போர்ட்டு ஸோ துறைமுகங்களை சுற்றி மாகாணங்களும் தலைநகரங்களும் வளர்ச்சி அடைஞ்சிச்சு அண்ட் தென் காண்டமெண்ட்ஸ் ஸோ காண்டமென்ஸ் அப்படின்னாக்கா இராணுவக்குடி இருப்பு ஸோ கேபிட்டல் ஆஃப் இன்லேண்ட் ப்ரொவின்ஷன்ஸ் அலாங் தி டர்க் ரூட்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் பிளேசஸ் ஸோ பேருவழி சாலைகள் மற்றும் போர்திறன் வாய்ந்த பகுதிகளாக உள் மாகாணங்களில் தலைநகரமாக வச்சுருந்தாங்க ஹில் ஸ்டேஷன்ஸ் ஏ சோஷியல் ஸ்பேஸ் டெவலப்டு பை கொலனியல் கம்யூனிட்டி ஃபார் ஹெல்த் அண்ட் ரீக்ரியேஷன் ஸோ காலனித்துவ ஆட்சியாளர்கள் வந்து சுகாதாரமாக மற்றும் பொழுதுபோக்குக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த ஹில் ஸ்டேஷன்ஸு அண்ட் தென் ரயில்வே டவுன்ஸு இன் தி கான்டெக்ஸ்ட் ஆஃப் பில்டிங் ஆஃப் ரயில்வேஸ் ஃபார் கியூப் மூமெண்ட் ஆஃப் ட்ரூப்ஸ் அண்ட் குட்ஸு ஸோ படைகள் தென் அண்ட் தென் பொருட்களை வந்து விரைவாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்காக அவங்க கொண்டு வந்தது தான் இந்த ரயில்வே டவுன்ஸு அண்ட் தென் கான்டமென்ட் டவுன்ஸு ஸோ காண்டமெண்ட் டவுன்ஸ் அப்படின்னாக்கா இராணுவ குடியிருப்புகள் அப்படின்னு சொல்கிறது தி பிரிட்டிஷ் ஆக்குபைடு தி இந்தியன் டெரிட்டரி அண்ட் பொலிட்டிக்கல் பவர் பை தேர் மிலிடரி ஃபோர்ஸ் ஸோ தேடெட் ஸ்ட்ராங் மிலிட்ரி கேம்ப்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ் தி கான்டமென்ட்ஸ் தி கான்டமென்ட்ஸ் வேர் தஸ் அண்ட் என்டையர்லி நியூ கைண்ட் ஆஃப் அர்பன் சென்டர்ஸ் ஆமி பீப்புள் பிகேன் டு லீவ் இன் தீஸ் பிளேசஸ் அண்ட் கிராஜுவலி தேர் க்ரோன் அப் எ சிட்டி ஃபார் எக்ஸாம்பிள் கான்பூர் லஹூர் ஸோ பிரிட்டிஷ் வந்து இந்தியாவை அவங்க கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரதுக்கு அவங்களுக்கு ரொம்பவே உறுதுணையாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மில்ட்ரி ஃபோர்ஸ் தான் ஸோ அதுக்கு வந்து அவங்க ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்தாங்க அண்ட் தென் ஸ்ட்ராங் மில்ட்ரி வந்து இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரணும் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக முடிவு பண்ணிணாங்க ஸோ அதுக்காக அர்பன் சென்டர்ஸை வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ அங்கே வந்து ஆர்மி பீப்புள் வந்து வசிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஏரியாவை சிட்டியாக டெவலப் பண்ணி விட்ருச்சு ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கான்பூர் லஹூர் அண்ட் தென் அடுத்தது ஹில் ஸ்டேஷன்ஸ் ஹில் ஸ்டேஷன்ஸ் டிஸ்டிங்டிவ் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கொலனியல் அர்பன் டெவலப்மெண்ட்டு Although hill stations were not unknown prior to their founding by the British in India, they were few and had a small population and were often visited for specific purpose. For example, Srinagar was a Mughal recreational centre. Kedranath and Badrinath were Hindu religious centre. The British coming from a Cool temperature climate found the Indian summer season inhospitable. So, the cool climate of Indian hills was seen as protective and advantageous. It protected the Europeans from hot weather and epidemics. So they built up the alternative capitals in cool areas like Darjeeling, was the alternative of Calcutta, Dehandra was the alternative of delhi hill stations become strategic place for balloting troops graduating fortunes and launching campaigns hill stations were developed both in north and south india example Simla, naitala darjeeling uh Otakudum, and the shimla was founded during the gurkha war டார்ஜிலிங் வாஸ் பிரிஸ்டட் ஃப்ரம் தி ரூல்ஸ் ஆஃப் சிக்கிம் இன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் தீஸ் ஹில் ஸ்டேஷன்ஸ் வேர் ஆல்சோ டெவலப்ட் ஆஸ் சானிடோரியம்ஸ் தி இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ரயில்வேஸ் மேட் ஹில் ஸ்டேஷன்ஸ் மோர் ஆக்சபிள் ஸோ ஹில் ஸ்டேஷன் வந்து கொலோனியல் டெவலப்மெண்ட்ல வந்து ரொம்பவே முக்கியமாக இருந்துச்சு ஸோ எல்லாம் ஸோ ஹில் ஸ்டேஷன்ஸ்லாம் வந்து எல்லா பீப்புளுக்கும் ரொம்ப தெரிஞ்சுதான் இல்லை ஸோ பிரிட்டிஷ் வந்து அது கொஞ்சம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு ஆரம்பித்ததுக்கப்புறம் அது ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு ஸோ அங்கே வந்து பாப்புலேஷன் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் அதுனா அங்கே விசிட் பண்ணுற பீப்புளும் வந்து ஒரு முக்கிய காரணத்துக்காக தான் விசிட் பண்ணாங்க ஃபா அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகர் வந்து முகல் எம்பையரோட ரீக்ரியேஷ்னல் சென்டர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ முக முகல்ஸோட ஒரு பொழுதுபோக்கு சென்டர் தான் வந்து ஸ்ரீநகர் அந்த மாதிரி கேந்திரநாத் அண்ட் தென் பத்ரிநாத் அப்படிங்கிறது ஹிந்துவோட ரிலீஜியஸ் சென்டர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பிரிட்டிஷ் வந்து எதுக்காக ஹில் ஸ்டேஷன் போகிறாங்கன்னு போனாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட சம்மர் கிளைமேட் வந்து அவங்கனால நல்லா பிடிக்க முடியல ஸோ அந்த டைமில் அவங்கள பாதுகாத்துக்கவும் அவங்க வந்து நல்லா இருக்கவும் ப்ரொட்டக்டிவாக பாதுகாக்கவும் அவங்களுடைய சுயநலத்துக்காகவும் தான் ஹில் ஸ்டேஷனுக்கு போனாங்க ஸோ அங்கே இருக்கிற கூல் டெம்ப்ரேச்சர் வந்து அவங்க ரொம்ப ப்ரொடெக்டிவாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிச்சு ஸோ அதனால் வந்து அவங்களோடைய ஆல்டர்னேட்டிவ் கேபிட்டல்ஸ் ஸோ சம்மரில் வந்து ஹில்ஸ் ஸ்டேஷனில் அவங்க கேபிட்டல் வச்சுக்கிட்டாங்க வின்டரில் வந்து ஆஸ் யூஷுவல் இருக்கிற கேபிட்டலாக அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் கல்கத்தாவோட ஆல்டர்னேட்டிவ் டா கேபிட்டல் பார்த்திங்கன்னா டார்ஜிலிங் அதே மாதிரி டெல்லியோட ஆல்டர்னேட்டிவ் கேபிட்டல் வந்து டெஹன்ட்ராம் ஸோ ஹில் ஸ்டேஷனில் இது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து நிறையா இதுகளும் பண்ணால் குளிர் பகுதிகளை வந்து ஸோ அவங்க வந்து அவங்களுடைய கெஸ்ட்டை வந்து தங்க வச்சுக்கிறது அண்ட் தென் மில்ட்ரிஸ் பீப்புள்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கறது அண்ட் தென் அவங்கள வந்து ப்ரொட்டக்டிவாக வச்சுக்கிறதுக்கு ஸோ இதுக்காக வந்து ஹில் ஸ்டேஷன்ஸை அவங்க ப்ரிஃபர் பண்ணாங்க ஸோ நார்த் அண்ட் தென் சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹில் ஸ்டேஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே டெவலப் பண்ணாங்க ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சிம்லா நைட்டா நைட் ராஸ் டார்ஜிலிங் உதகமண் உதகமண்டம் அண்ட் தென் கொடைக்கானல் இதெல்லாமே சொல்லலாம் இதெல்லாம் வந்து குர்கா பீரியடில் அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க குர்கா பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்டின்லேருந்து சிக்ஸ்டீன் வரைக்கும் குர்கா பீரியட் அப்படின்றாங்க ஸோ அதுக்கப்புறம் டார்ஜிலிங்கை வந்து சிக்கிம் ரூலர்ஸ்டேந்து அவங்க கைப்பற்றி அதுக்கப்புறம் வந்து அதை அவங்க வந்து ரொம்பவே டெவலப் பண்ணாங்க ஸோ இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்ஸ் எல்லாமே வந்து வளர்ச்சி பெற்று ரொம்ப ப்ரொட்டக்டிவாக சுகாதாரமான மையமாக வளர்ச்சி பெற்றது ஸோ அங்கே வந்து படை வீரர்கள் வந்து ஓய்வெடுக்கிறதுக்கும் இருந்து மீளறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ ரயில்வேஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் மலைவாழ் இடங்களில் வந்து எ ரொம்ப க்யூக்காஸ் போயிட்டு வர்றதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு அண்ட் தென் அடுத்தது ரயில்வே டவுன்ஸு

ரயில்வே டவுன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஒரு டைப்பாக டவுனாக இருந்துச்சு ஸோ அங்கே நிறையா பீப்புள் வந்து செட்டில் ஆக ஆரம்பித்தாங்க ஸோ இது எல்லாமே வந்து பிளைன் ரீஜியன்ஸில் தான் இருந்துச்சு ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா டெல்லி மும்பை கொல்கட்டா இது எல்லாமே சொல்கிறாங்க ஸோ கிரியேஷன் ஆஃப் முனிஸிபாலிட்டிஸ் அண்டு கோஆப்ரேஷன் ஸோ the development of local government in the british india may be traced in three distinct places. so municipalities and the three phase are first phase second phase and then third phase first phase municipal government in india has been in existence since 1688 with the formation of madras municipal corporation with a mayor Sir Joseph Child, one of the directors of the East India Company, was responsible for the formation of the corporation. The Character Act of 1793 established the municipal administration in three presidency towns. According to the provision of the Act of 1850, municipalities were formed in northwestern Fortune Province, Audh and Bombay. Lord Mayor's famous resolution of 1870.

ப்ளேஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அது என்னெங்க எங்கெங்கு பார்த்தீங்கன்னா த்ரீ பிரெசிடென்சி டவுன்ஸில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க மெட்ராஸு மும்பை அண்ட் கல்கட்டா ஸோ இதில் வந்து மேயராக அப்போ இருந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சார் ஜோசின் சைல்டு அப்படின்றது தான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட டேரக்டராக இருந்தார் ஸோ அவர் வந்து மெட்ராஸோட முன்சிபல் கார்பரேஷன் மேயராகவும் இருக்கிறாரு ஸோ கேரக்டர் ஆக்ட் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி த்ரீ பாரி த்ரீ பிரசிடென்சி டவுன்ஸ் அதாவது மெட்ராஸ் மும்பை கல்கட்டா அங்கே மூணையுமே மூணுலேயுமே வந்து மேயராட்சி முன்சிபாலிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து கொண்டு வந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் ப்ரொவிஷன் ஆக்டு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டியில் வந்து இந்த மெத்தட் வந்து நார்த் வெஸ்டர்ன் ஃப்ரோச்சின் ப்ரொவின்சஸ் அவுத் அண்ட் தென் பாம்பேயில் கொண்டு வராங்க ஸோ லார்ட் மேயர்ஸ் வந்து அவங்களுடைய ரிசொல்யூஷன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டியில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் கவர்மெண்ட் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத வலியுறுத்துறாரு செகண்ட் ஃபேஸு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டூலேருந்து தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி வரைக்கும் செகண்ட் ஃபேஸ் இருந்துச்சு ஸோ இந்த செகண்ட் ஃபேஸில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிப்பன்ஸ் ரிசொல்யூஷன் ஆன் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் வாஸ் எ லேண்ட்மார்க் இன் தி ஹிஸ்ட்ரி ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் ஸோ ரிப்பன் இஸ் ரைட்லி ரிகார்ட் ஆஸ் தி ஃபாதர் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் இன் இந்தியா அண்ட் ஹிஸ் ரிசொல்யூஷன் ஆஸ் தி மேக்னா கார்ட்டா ஆஃப் தி லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் ஸோ ரிப்பன் சொன்ன அந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் சிஸ்டம் வந்து ரொம்ப ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டாக இருக்குது ஸோ அதனால் ரிப்பன் நான் வந்து ஃபாதர் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் இன் இந்தியா அப்படின்னு கரெக்டாக தான் சொல்கிறாங்க ஸோ அவர் வந்து வழிவகுத்த அந்த தீர்மானங்கள்லாம் வந்து ரொம்பவே ஈஸியாக ஃபாலோ பண்ண மாதிரி இருந்துச்சு மேக்னா கார்ட்டா ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டுன்னு சொன்னாங்க அண்ட் தென் தேர்ட் ஃபேஸு So, in the third phase, the Government of India Act of 1990 introduced the Dayarchari in the provinces. The Government of India Act 1935 introduced the provisional autonomy. With the attainment of independence in 1947, India had a unique opportunity of making and molding local government to meet the needs of the free nation. <laughs> so கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தௌசண்ட் நைன் படி இந்தியா வந்து தனி தனி மாநிலங்களாக பிரிக்கிறதுக்கு வழி வகுக்கிறாங்க so இது வந்து இந்தியாவோட சுதந்திரத்திற்கு சுதந்திர இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம் ஃப்ரீடம்க்கு அப்புறம் நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் இது ரொம்பவே ஒரு சிறந்த ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து லோக்கல் கவர்மெண்ட்டை வந்து மேக் பண்ணுறதுக்கும் அண்ட் தென் அதை வந்து Nade Mari Easy And then administration of the presidency towns. So presidency towns or the administration. Towards the close of 18th century, a parliamentary statute authorized the governor general to appoint justice of the peace in these towns. After various trials, a system of government was evolved for the three presidency towns which had the essential features like a yeah, large cooperation with the elected members, a strong independent executive authority with adequate safeguards for checking, a statutory provisions for the performance of essential duties such as sanitation and water supply and collection of revenue. so so on presidency towns and the administration, ஸோ எயிட்டீன்த் சென்சுரி ஸோ தேர் நியூர் எயிட்டீன்த் சென்ச்சுரி பக்கமாக ஸோ பார்லிமெண்ட்டில் வந்து ஒரு ரூல் மாதிரி கொண்டு வராங்க அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா டவுன்ஸில் வந்து அமைதியை வந்து நிலநாட்டணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஸோ அதுக்காக த்ரீ பிரெசிடென்சி டவுன்ஸ் அதாவது மெட்ராஸ் டெல்லி சாரி மெட்ராஸ் மும்பை அண்ட் கல்கட்டா ஸோ அங்கே வந்து ஒரு சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட்டை வந்து நடைமுறைக்கு கொண்டு வராங்க ஸோ அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா எசென்சியல் ஃபியூச்சர்ஸ்கெலாம் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக போட்டு அது மூலியமாக அவங்க ஆட்சி பண்ணுறாங்க ஸோ லார்ஜ் கோஆப்ரேஷனில் வந்து எலெக்டட் மெம் மெம்பர்ஸை வந்து எலெக்ட் பண்ணுறாங்க ஸோ அவங்க வந்து சுதந்திரமாகவும் அண்ட் தென் வந்து தடை இல்லாமல் செயல்படுறதுக்கோ அது வகுக்கும் அப்படின்றாங்க ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி வித் அடிக்ட் சேஃப்கார்டு வந்து அவங்க வந்து அக்கௌண்ட்ஸு செக் பண்ணுறது அண்ட் தென் சானிட்டரி ப்ரொவிஷன்ஸ் அவங்களுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்ரு சப்ளை அண்ட் தென் ரிவென்யூ டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறது இது எல்லாமே அவங்க பார்த்துக்கணும் அந்த இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக பிரித்து அவங்களுக்கு கீழே ஒரு சில கண்ட்ரோல்ஸை கொண்டு வராங்க இதுதான் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ப்ரெசிடென்சி டவுன்ஸில் சொல்கிறாங்க ஸோ அண்ட் தென் ஆர்ஜின் அண்ட் க்ரோத் ஆஃப் மெட்ராஸை வந்து அடுத்த பாட்டில் பார்க்கலாம் ஓகேவா ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் Thank you for watching.